இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல். ஸோ தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ரிசப ராசிக்காரங்க வேலையை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அரசு வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சது நிலைக்குமா, எந்த வேலை எனக்கு கிடைக்கும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை பற்றி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ டவுட் கேட்ட அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய இறைவனுடைய வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க அந்த டவுட் கேட்டவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எந்த இறைவனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சூரியனுடைய ஒளிப்பயணம் கலங்கரை விளக்கம் போல எட்டு திக்கும் சுழலும். அதில் மேசத்தை அடுத்து ரிஷபத்தின் மீது அதன் தழுவிய பயணம் நிறைய தொடரும். ஸோ குளிர்வான, இதமான, சுகமான சுக்கிரன் தான் ரிஷப ராசியை எப்பயுமே ஆட்சி செய்யும். ஸோ ரிஷப ராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சும்மா இருக்கும். அதாவது இதெல்லாம் அடங்கும். ஸோ மிருகசீரிடம் 2 இதெல்லாம் அடங்கும். பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கும் வேலையில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செய்யணும், எதிலையுமே அவசரம் காட்டக்கூடாது. உங்கள் வேலை ஸ்தானத்தில் நிர்ணயிப்பதே 10 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கும்ப சனிதான். உத்தியோகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனியானது தந்தையுடைய ஸ்தானமான பாக்கியாதிபதியாக வராரு. இதனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா ஏதாவது தொழில் செய்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துங்க. அந்த பிஸ்னஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க. கடைசியில் உங்களுக்கு மிஞ்சுறது அப்பாவுடைய பிஸ்னஸ் தான். அதனால் உங்களுக்குடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து ஏதாவது இருந்ததுன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட வேலை செய்கிறத காட்டிலும் உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் எடுத்து நடத்துங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் அதை எடுத்து நடத்துனீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இருக்குது. காரணம் என்னன்னா இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சதுனால தான். அதே போல் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் உங்களுடைய பெரும்பான்மையானவர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது வந்து அப்பா பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போ வேலை செய்துட்ருக்கீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தன்மானமும் கௌரவமும் முக்கியம் என எதிர்பார்ப்பீங்க. அதே போல் படித்தது ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் வேலை கிடைச்சது ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய வேலையிலே கொஞ்ச நாள் இருங்க. ஸோ இந்த வேலையில் நீங்கள் இருக்கும்போது பதவி உயர்வு, சம்பள உயர்வு என சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய வேலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருங்க. ஸோ பாதம் மாறி போயிடுச்சு, என்னோட காரியங்களை சாதிப்பது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டுலாம் யோசிக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வேலையை மட்டும் இப்போ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கன்னா அந்த வேலையிலே இருந்து வேலையை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்துங்க. அப்படி சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணும் போது அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை படிக்கிறத காட்டிலும் அடிக்கடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான வேலை கிடைக்கும். அதே போல் டக்குன்னு வேலை கிடைக்கிறது சிரமமாக இருந்ததுன்னா இன்னொரு வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை விடாமல் அந்த வேலையோடு சேர்த்து கவர்மெண்ட் எக்ஸாமும் படிக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வேலையை பார்க்க முடியும், அதாவது வேலையை வந்து அடிக்க முடியும். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டையும் இது பண்ணிக்க முடியும், இன்னொரு பக்கம் உங்கள் கனவையும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் பெரும்பாலான ரிஷப ராசிக்காரங்க வேலையில் நிறைய குழப்பமான மனநிலையை எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி குழப்பமான மனநிலையை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய பிஸ்னஸ் இருந்ததுன்னா அப்பாவுடைய பிஸ்னஸை தாராளமாக பண்ணலாம். இல்லை அப்பாவுடைய பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதாவது அயல்நாட்டு நிறுவனங்கள்கிட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்தது ஒன்று, வேலை கிடைச்சது ஒன்றா இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் விட வேண்டாம். அந்த வேலையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வும் இருக்கும். அதனால் நீங்கள் நினச்ச ஒரு வேலை கிடைக்கிற வரையும் இந்த மாதிரி கிடைச்ச வேலையை விட வேண்டாம். ஸோ இந்த டவுட் கேட்டவங்களுக்கு இந்த டவுட் கிளியராக இருக்கும். ஸோ வேலையில் விடணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இனி தயவு செய்து விட வேண்டாம்.
எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். உங்களுடைய முடங்கி கிடந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல பிரகாசம் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுட்டு வேலையை டக்குன்னு விடலாம் வேண்டாம். அதே போல் தான் வியாபாரமும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் செய்யலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வியாபாரம் செய்கிறது, அதில் நஷ்டமாகிறது, அதில் கற்றுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல விஷயந்தான். அதனால் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யுங்க. என்ன பெருசாக செய்ய வேண்டாம், சின்ன முதலீடு செய்து சின்ன லாபத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய முதலீடு, அந்த மாதிரி படிப்படியாக பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் படிப்படியாக பண்ணிங்கன்னா வியாபாரத்தையும் மேலே கொண்டு வர முடியும், வியாபாரத்தையும் விரிவுபடுத்த முடியும். ஸோ எந்த ஒரு சிரமமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும், அந்த பாதையில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீங்கள் தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆல்ரெடி தொழிலில் இருக்கிறவங்க இந்த தொழில் எங்கு போய் முடிய போதோ அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியில் மட்டும் பேசவே பேசாதீங்க. எப்பயுமே உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பலன் வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு பிறவிலே இருக்கக்கூடிய ஒரு தொழில் பலன். ஸோ நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க தொழில் செய்துட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்குமே தசபுத்தி சரியில்லாதங்கிறதுனால தான் பிரச்சனை இருக்கும். ஸோ தசபுத்தி சரியானால் உடனே எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதனால் தொழில் தொடங்கியிருக்கிறவங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படுற மாதிரி கஷ்டப்பட்டாலும் அதை நினச்சி நீங்கள் வந்து எங்கே போய் முடிய போதோ அப்படின்ட்டு நீங்கள் விரக்தியான வேண்டாம். ஸோ விரக்தியை விட்டுட்டு நல்ல முடிவுகளையும் நல்ல ஒரு உழைப்பையும் போடுங்க. ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரிஷப ராசியில் பிறந்தவங்க கார்த்திகையுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வேலையை பொறுத்த வரைக்கும் இங்கு செய்கிறத காட்டிலும் கடல் சார்ந்த வேலையில் நீங்கள் அதிக செய்யலாம். வியாபாரத்தில் கூட கடல் சார்ந்த வேலையில் அதிக முதலீடு போடலாம். நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது தொடர்பான ஒரு வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சதாகவும் அமையும், அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்ல வருமானமும் கிடைக்கும். இது ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு வேலை செய்கிறத காட்டிலும் கடல் சார்ந்த வேலையை செய்யுங்க, கடல் சார்ந்த எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க. நிறைய பேர் கப்பல் சார்ந்த துறையில் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் கிடைக்கும். அதே போல் நாட்டு மருந்து கடை, மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக நடத்தலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தொழிலெலாம் செய்யலாம். அதே போல் மருத்துவத்தில் இதய அறுவை சிகிச்சை நிபுணர், முடநீக்கியல் துறையில் கூட நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா நீங்கள் செயல்பட முடியும். அதே போல் பாரம்பரியமாக சித்த வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இது ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான தொழில் வேலை. அதே போல் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கனரக வாகனங்களை வைத்து தொழில் நடத்தலாம், அதாவது மெக்கானிக்கல் தொழில் நடத்தலாம், அது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுல கூட நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி தொழில் செய்யலாம். அதே போல் சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கடல் சார்ந்த வேலையை நீங்கள் செய்யலாம். அப்படிப்பட்ட வேலைக்கு முயற்சித்தீங்கன்னா அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலிமா உங்களுக்கு வேலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிலையாக இருக்கும். அதே போல் பிளம்பிங் போன்றவற்றில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும், அந்த தொழிலை கூட கற்றுக்கலாம். அதே போல் நீங்கள் தொழில்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா லாபம் பெருகும். இதே கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் பல துறைகளில் அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பீங்க. அதே சமயம் அதிகாரம், அழகு, ஆலோசனை இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மூன்று விஷயங்கள் அமைந்திருக்கிறது கவர்மெண்ட் வேலையில் தான். அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஒரு சிறந்த முயற்சிக்கு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் ரோகிணி முதல் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் சினிமா போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம், அதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ரிஷப ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையும் சரி தொழிலும் சரி சிறப்பாக அமையும். ஸோ இந்த டவுட் கேட்டவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ரிசப ராசிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த டவுட்களெல்லாம் வந்து கிளியர் ஆகிக்கட்டும் இந்த வீடியோ பார்த்து. ஸோ மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றிய தகவல்கள் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் அது பற்றிய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.